என்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். பசுவை கோமாதா என வணங்குவது ஏன்? ஒரு பசுனுடைய உடலில் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த 33 கோடி தேவர்களுடைய நிலைகள் அனுகிரகங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா பசு வந்து நம்ம வழிபாடு வச்சுக்கோணுங்க. பசு மக்களுக்கு பயன்படாதவற்றை, வைக்கோல், புல், தவிடு போன்றவற்றை அது உண்டு. நமக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு சுத்தமான பசும்பால் கொடுக்குதுங்க. தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து நிறைந்த ஒரு பாலை நமக்கு கொடுக்கறது, அதாவது தீது செய்து வரைக்கும் நன்மை செய் என்று கருத்தையும் மறைமுகமாக உணர்த்துகிறது. பசுவின் உடலில் எல்லா தேவர்களும், அதாவது ஒரு பசுனுடைய உடலில் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த பசுவை நம்ம வணங்கும்போது அந்த 33 கோடி தேவர்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அதனால் அந்த பசுவை நம்ம பொதுவாகவே வணங்கும் போதும் அமாவாசை நாட்களில் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து சர்வகாமத்துகே தேவி சர்வ தீர்த்தாபிஷோ ஷினி பாவனே சுரபி ஸ்ரேஷ்ட தேவி துபம் நமோஸ்துதே, இந்த மந்திரத்தை சொல்லி பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. உடைய 7 ஜென்ம பாப கர்மாக்கள் ஆகப்பட்டது விலகும். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.